பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். தேசிய விருது, ஆஸ்கர் விருது குழு கமிட்டியில் இடம் என்று எத்தனையோ பெருமைகள் நடிகர் சூர்யாவை தேடி வந்தாலும் சர்ச்சைகளும் அவரை விடுவதாக இல்லை. ஜெய்பீம் திரைப்பட சர்ச்சை தற்போதுதான் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது என்று பார்த்தால் மீண்டும் ஒரு பிரச்சனை அவரை வந்தடைந்திருக்கிறது. சூர்யா, ஜோதிகா ஆகியோருக்கு சொந்தமான 2D தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் அவருடைய தம்பி கார்த்தி ஹீரோவாக நடித்திருக்கும் விருமன் திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படத்தின் கதை தனக்கு சொந்தமானது என்று வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார் இயக்குனர் துரைசாமி என்பவர். கடந்த 2014 சூர்யாவின் உறவினரும் ட்ரீம் வாரியர்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான SR பிரபுவிடம் செவ்வேல் என்று தலைப்பிட்ட தன்னுடைய கதையை தந்திருந்ததாகவும், அந்த கதையை தனக்கு தெரியாமல் கொஞ்சம் மாற்றங்களை செய்து கொம்பன் என்கிற பெயரில் ஏற்கனவே அவர்கள் இயக்குனர் முத்தையாவை வைத்து படமாக்கியதாகவும் சொல்கிறார் துரைசாமி. அந்த தருணத்திலேயே அது யூனியன் வரையில் சென்று பஞ்சாயத்துகள் நடந்ததாக சொல்லும் துரைசாமி, மீண்டும் அதே செவ்வேல் கதையை எந்த மாற்றங்களும் இல்லாமல் விருமன் என்கிற பெயரில் அதே இயக்குனர் முத்தையாவை வைத்து படமாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். சார், இந்த கதை நீங்க எப்போ ரெஜிஸ்டர் பண்ணது, எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க சார்? ரைட்டர்ஸ் யூனியன் இல்லையா சார்? ரைட்டர்ஸ் யூனியன் இல்ல சார், ரைட்டர்ஸ் யூனியன்ல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார். செவ்வேல் இந்த ரைட்டர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். செவ்வேலா சார்? செவ்வேல். ஓகே, எந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க? அந்த அப்படி சொல்றேன் சார், நான் செவ்வேல்ன்ற தலைப்புல வந்து 1/2/2012. ஓகே ஓகே. அப்ப வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர் வந்து 02800. அதுக்குள்ளே இதுக்கு முன்னால வந்து என்ன நடந்துச்சுன்னா, கொம்பன் படம் வந்துச்சு சார், கொம்பன் சொல்லிட்டு கொம்பன். அந்த இதுல வந்து அந்த ஸ்கிரிப்ட வந்து நான் வந்து காட்சித்தேன். 2014 காட்சி சார் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டுடியோ கிரீன்ல போயிட்டு SR பிரபு மீட் பண்ணி, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் சார், நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காட்சி சாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகி கொடுங்க, நான் வந்து ஸ்கிரிப்ட் சொல்றேன் சார் சொல்லி கேட்கறேன். ஆமா சார், அவர் மெயில் அனுப்பி ஸ்னாப்சீஸ் அனுப்ப சொல்றாரு, அப்புறம் ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்டு மெயில் அனுப்புறாரு எனக்கு. மெயில் அனுப்புறோம், அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் உங்க ஆபீஸ்ல நேரடியா கொடுத்துறேன். அப்புறம் நீங்க படிச்சுட்டு கூப்பிடுங்க சார், நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நான் கார்த்தி சார் கூட்டி, கார்த்தியை வச்சு நாங்க கூட்டி வச்சு பேசணும். அவர் ஃபுல்லா உங்க ஸ்கிரிப்ட படிச்சு, பயங்கர மாஸ் ஸ்கிரிப்டா இருக்கு, பக்கா பயங்கர கமர்ஷியல் ஸ்கிரிப்டா இருக்கு சார். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல சார், ரெண்டாவது படம் பண்ணலாம் சொல்றாரு. ஏற்கனவே வரிசையா வந்து இந்த புதுப்பட அறிமுக இயக்குநர் சகுனி டைரக்டர் எல்லாம் உங்களை கொடுத்து கிளாப் ஆயிட்டான் சார். உங்க வச்சிருக்கா, அதனால ரெண்டாவது படம் பண்ணலாம் சொல்றாரு உங்களை. நீங்க ஃபர்ஸ்ட் படம் எங்க வெளில பண்ணிட்டு வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் ஸ்கிரிப்ட ஃபுல்லா வாங்கி சார், இல்ல சார் வேற, நான் காட்டி சார் ஸ்கூல்ல சொல்றேன் சார், இல்ல இல்ல ரெண்டாவது படம் கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. வெளியில எதுவும் பேச பண்ணிடுறாங்க சார், ஒரு தகவல் மாதிரி சொல்றேன் வரும்போது. போது விஷால வச்சு பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு வெளியே போயிடாம எதுவும் சொல்லிடாங்க சார், இந்த லைஃப் டைம் படம் இது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரேன். இல்ல சார், அப்ப எங்களை பத்தி தப்பாடுறேன் சார், நாங்க திருப்பி படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறேன். கொம்பன் ரிலீஸ் ஆனால் நான் போன் பண்ணி படம் தேட்டர்ல மாதிரி இல்லை பாத்துட்டு, நான் உடனே போன் பண்ணி பிரபுட்ட பேசுறேன், உங்க ஸ்கிரிப்ட படிக்கவே இல்லை கட்டவாசல பயிராப்பேன். ஆபீஸ்க்கு வரேன் சொல்லிட்டு நான் மறுநாள் கிளம்பி இங்க வந்துடுறேன். திருடி படம் பண்ணீங்க, கதையை திருடி படம் பண்ணிட்டீங்க,
அப்படின்னு பிரபுட்ட கேட்கும் போது என்ன கொம்பன் படமா? கொம்பன் கொம்பன் சார். ஓகே என்ன வேணுமோ நாங்க பேசுவோம் சார். ராஜுன்னு ஒரு பையன் வேலை பாக்குற பையன் இருந்தாப்ல, ராஜேஷ்னு ஒரு பையன் இருந்தாப்ல, அவங்க எல்லாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசுறது தப்பா பேச இது பண்ணாங்க சார், கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுமோ சார் பண்ணுவோம் சொல்றாரு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் சொல்லுங்க, நாளைக்கு வந்து பேசுங்க சார்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஞானவன் ராஜா லைனுக்கு வராப்ல. யூனியன்ல நம்ம ஆபீஸ்ல சத்தமா கொஞ்சம் இதா மனசு சாவம் ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கும் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நம்ம அங்க வச்சு சும்மா பேசி முடிப்போம் சார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இடையில வந்து பாலா சூர்யா சார் வந்து பாலாவுக்கு போன் பண்ணி, தனசந்திர சார் வக்கீல் வந்து அட்வொகேட் வந்து எங்க மாமா, அவர்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி வந்து சந்திரசேகருடைய அவர் மச்சினை வந்து ஆபீஸ்ல வந்து அச்சியப்படுத்திட்டாப்ல, நீங்க சொல்லி கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாலா வந்து போன் பண்றாரு. பாலா சார் வந்து போன் பண்ணி அவர் சொன்ன மாமா எனக்கு போன் பண்ணி வச்சுட்டு சொன்னாரு, மாமா ஏதாவது ஸ்கிரிப்ட திருடிட்டாங்க மாமா, நியாயம் கேட்டா போனே, நான் ஒண்ணு தப்பா பேசல, கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்னு சொன்னேன், அதுதான் மாமா சொன்னேன்னு சொல்லி சொல்லிருக்கும் போது, இப்ப யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யூனியன் ஃபுல்லா ஸ்கிரிப்ட படிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, என் ஸ்கிரிப்ட வந்து இங்க மதுரை நடக்கிற ஸ்கிரிப்ட வந்து அப்படியே ராம்நாடுக்கு மாத்திடுறாங்க சார், லொகேஷன் சேஞ்ச் பண்றாங்க, விஷுவல் பண்ணிருக்கிறத டயலாக்ல போடுறாங்க, டயலாக்ல சீன் பண்ணிருக்கிறது டயலாக்ல சொல்லிருக்கிற விஷயத்த விஷுவலா காட்டுறாங்க, பொம்பன்ல காரக்குடி நாராயணன் அவர் சாரு ரைட்டர்ஸ் எல்லாரும் பேசிட்டு சொல்றாங்க, சரி சார் எனக்கு லெட்டரா கொடுங்க, படம் வெளியே வந்துருச்சு, நான் கோர்ட்டுக்கு போறேன் சார் சொல்லி கேக்குறேன், இல்ல இல்ல அப்படி தர முடியாது, சிவகுமார் ஃபேமிலி வந்து ரொம்ப அவங்க நேம் கெட்டு போகும், திருடி பண்ணது தப்புதான் அப்படி காரக்குடினாலே எல்லாரும் சொல்றாங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபேவரா பண்ண நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இது எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு நான் அப்புறம் மத்த என்னோட ஒர்க் பண்ண பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் விக்ரமன் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டர் அனுப்பினாரு, அப்போ இந்த மாதிரி அவருக்கு தகுந்த நியாயம் வழங்குங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்ப 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அதே ஸ்கிரிப்ட 2014 முடிஞ்சு இதுக்குள்ள வண்ணத்துறை அதுல எல்லாம் பேப்பர்லாம் அப்ப வந்துருந்துச்சு, அதே ஸ்கிரிப்ட் அப்புறம் நான் பேஸ்புக்ல எல்லாம் எழுதுனேன், இந்த மாதிரி கதை குடும்பங்க வந்து திருடுறாங்க அப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடல, இல்ல சார் லெட்டர் குடும்பம் பண்ணோம்னு நான் வந்து கேஸ் படமும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கேஸ் இருந்தது போல நான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும் சார், இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணாங்க மாத்தி பண்ணாங்க பில்லியன்டா திருடி பண்ணாங்க பிரபு இதுல ஃபுல்லா இன்வால்வ் அப்படி ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. இப்ப அதே ஸ்கிரிப்ட வச்சு நான் என்ன ஒரிஜினல் பண்ணியிருந்தோம் மதுரையில பண்ணியிருந்தோம், அந்த மதுரையில உள்ள ஏமகா பைக்கில இருந்து எல்லாமே டோட்டலா ஸ்கிரிப்ட் ஃபுல்லா. இப்போ அதாவது உங்களுடைய அந்த செவ்வேலுங்கிற அந்த ஸ்கிரிப்ட வந்து அவங்க ஏற்கனவே கொம்பங்கிற படமா வந்து கொஞ்சம் மாறுதல்களோட எடுத்திருந்தாங்க. ஆமா, இப்போ அதே செவ்வேல் ஸ்கிரிப்ட எந்த மாறுதலும் இல்லாம விருமன்ற பேர்ல மறுபடியும் எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு ஸ்கிரிப்ட வச்சு அவங்க ரெண்டு படம் பண்ணிருக்காங்க. ஆமா கண்டிப்பா சார், அப்ப இன்னைக்கு வந்து திரும்ப இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு அவங்க வந்தாங்க சார், அவங்க சரி சூர்யா சார் சார் டூடி சார்புல ஆஜரான வக்கீலு ஆப்போசிட் வந்து, அதுக்கப்புறம் வந்து முத்தையா சார்பில் ஒரு வக்கீல் ஆஜரானாங்க, முத்தையான்ற முத்துகிருஷ்ணன் தான் விருமன் டைரக்டர் பேர், முத்தையா பேரு முத்துகிருஷ்ணன், அவர் சார்பாக ஆஜரானாங்க. இதுக்கப்புறம் நான் ரெஸ்பாண்ட் வந்து 5 பேர் சேர்த்துருக்கேன் சார், மொத்தம் ரெண்டு பேர் ஆஜராக, 3 பேர் வந்து சம்மன் திரும்ப நோட்டீஸ் அனுப்ப சொல்லி என்ன பிரைவேட் நோட்டீஸ் நான் அனுப்பி என்ன கழிப்பிட்டேன் சார். உங்க கோரிக்கை என்ன சார், இப்போ அதாவது இப்போ நஷ்ட ஈடு மாதிரி கேக்குறீங்களா, அல்லது உங்க 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 கதையை பயன்படுத்தினதுக்கு அவங்க வந்து உங்க பேரையும் படத்துல இணைக்கணும் அந்த மாதிரி எதுவும் கேக்குறீங்களா, என்ன கோரிக்கை உங்களோட? என்னோட ஸ்கிரிப்ட்ல என் பேர் தான் சார் வரணும், என் அறிவுல என் அறிவுல என் சிந்தனையில கற்பனையில உருவான கதை தான் இது, என்னோட பேர் தான் அதுல வரணும்ன்றதா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐயாட்ட கொஞ்சம் கோரிக்கையை கோர்ட்ல சொல்லியிருக்கேன், சொல்லிருக்கேன் என்னோட பேர்ல தான் வெளிவரணும் சொல்லிருக்கேன், 23 வருஷம் உழைப்பு என்னோட உழைப்பு, இது தெரிஞ்சு அவங்க பண்றாங்க, எந்த மீடியாவையும் வந்து அவங்க வந்து போடக்கூடாதுன்னு அவ்வளவு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் எந்த நியூஸும் வரக்கூடாது வெளியில, இது வரைக்கும் பண்ணிருக்காங்க சார், அவங்க ஃபேமிலியில ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும், என்னைய வந்து ஃபுல்லா எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும், காசு பணம்லாம் எதுவும் வேண்டாம், உங்க பேர் உங்க கதை உங்க கதையில உங்க பேர் வந்தா போறோம், எனக்கு அது என் உழைப்புல என்னோட கதையில இருந்து என் பேர் வரணும் அப்படின்றத நான் மெயின் வந்து சொல்லியிருக்கேன் சார். நான் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்.